ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां इकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडयोत्तियन् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி இன்முழுதும் முயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கருணாலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வல் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரரு சுடரடி மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் அடித்தளங்கள் 1000 21வது பகுதியாக பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்று பிரதி ஒளிப்படலம் பிரதி ஒளிப்படலம் பிரதி ஒளிப்படலம் என்ற தலைப்பிலே அனுபவிக்கிறோம். 711வது பாசுரம். இரவியர் தன்முகம் காணும் இனியாடினி அன்றோ இரவிய தன்முகம் காணும் இனிய ஆடினி என்றோ இறையும் குறையில்லாத அருள் தெளிவும் நீ என்றோ அரியவளே அடித்தலமே அரியவனின் அடி நிலையாய் அரியவளே அடித்தலமே அரியவனின் அடி நிலையாய் அமைந்தவளே அடியோங்கள் அடிபணிந்தே போத்திடுவோ இரவிய தம்முகம் காணும் இனியாடினே என்றோ இறையும் குரலில்லாத அருள் தெளிவும் நீ என்றோ அரியவளே அடித்தலமே அரியவனின் அடிநிலையாய் அமைந்தவளே அடியோங்கள் அடிபணிந்தே போற்றிடுவோ இரவிய தம்முகம் காணும் இனியாடினே என்றோ வேதாந்த தேசிகனார் பாதுகையை கண்ணாடியாக பார்க்கிறார். அந்தப்புறத்திலே பாதுகையை கண்ணாடியாக்கி தன்னுடைய தங்களுடைய முகங்களை பார்த்துக் கொள்வார்களாம் இரவியர்கள் பிராட்டிமார்கள். இரவும் குறையில்லாத அருள் தெளிவும் நீ என்றோ கண்ணாடி என்பது பளிங்கு போல இருந்தால்தான் பார்ப்பதற்கு தெளிவான உருவத்தை காட்ட முடியும். அரியவளே அடித்தலமே அரியவனின் அடிநிலையாய் அமைந்தவளே அடியோங்கள் அடிபணிந்தே போற்றிடுவோ. இப்படியாக அந்த பளிங்கு போல இருக்கக்கூடிய பாதுகை பக்கத்திலே வருவதெல்லாம் அடுத்தது காட்டும் பளிங்கு அல்லவா? முன்னாடி வரக்கூடியதை காட்டுவது கண்ணாடி. அப்படியாக இங்கே பிராட்டிமார்கள் தங்கள் அலங்காரங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பாதுகா தேவி விளங்குகிறாள். 712வது பாசுரத்திலே புள்ளரையன் கருணனை பற்றி பேசுகிறார். பாதுகையே உன் மீது பரமனவன் நிற்கையிலே பக்கத்திலே வந்து புள்ளரையன் நெருங்கி நிற்பான் எப்போது கிடைக்கும் வாகனமாம் நற்பேறு எப்போதுமே கிடைக்க உன்னில் தன்னிழல் காண்பான் பாதுகையே உன் மீது பரமனவன் நிற்கையிலே
பக்கத்திலே வந்து புள்ளரையன் நெருங்கி நிற்பார். விஷ்ணு வாகனம் வைணதேயன் வருடன், ஆனால் விண்ணிலே பறக்கும் பொழுதுதான் கருடாரூடனாக புள்ளரையன் மேல் இருக்கும் பெருமானாக விளங்குவான். எனவே கருடனுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்காது, பாதுகைக்கு எப்போதும் கிடைக்கும். எனவே புள்ளரையனாக கருடன் என்ன செய்வாராம், தன்னுடைய முகம் தன்னுடைய உருவம் பாதுகையிலே தெரியுமாறு பார்த்து பாதுகைக்கு அடியிலே தான் இருப்பது போல ஒரு பாவனையை எண்ணிக்கொள்வானாம். எப்போதோ கிடைக்கும் வாகனமாம் நற்பேறு, எப்போதுமே கிடைக்க உன்னில் தன்னிழல் காண்பார். பிம்ப பிரதிபிம்ப பத்ததி பிரதிஒளிப்படலாம். கருடன் பாதுகையிலே தன் நிழலை காண்பதனாலே பிரதிபிம்பமாக பார்த்து அதன் மூலம் தான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யாத போதும் கைங்கரியம் செய்வதாக எண்ணி மகிழ்வான். 713வது பாசுரம் அடுத்தது. திசைத்தேவர்கள் பாதுகையே உண்பதத்தில் பணியும் திகைத்தேவர்கள், பாதுகையே உண்பதத்தில் பணியும் திகைத்தேவர்கள், பலவிதமாய் தம்முருக்கள் காண்பார்கள் மணிகளிலே புதியதாக பாலகர்கள். திசைகளுக்கு நியமனமோ புதியதாக பாலகர்கள், திசைகளுக்கு நியமனமோ மதிமயங்கி மனதார மண்டியிட்டு கிடப்பார்கள், மதிமயங்கி மனதார மண்டியிட்டு கிடப்பார்கள் புதியதாக பாலகர்கள். திசைகளுக்கு நியமனமோ அமைப்பாட்டி சொல்லுவார். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் வீழும் அன்றே என்று சொல்வார். எனவே ராஜாக்களை எதிர்பார்த்திருக்கக்கூடியது ராஜா முகம் பார்த்திருக்கும் வரைதான் பதவிகள் நிலைக்கும். இங்கே திசைத்தேவர்கள் அஷ்டதிப்பாதகர்கள் பாதுகையிலே தன்னுடைய உருவத்தை பார்க்கிறார்களாம். தன் உருவம் என்பதை மறந்து புதிதாக திசைத்தேவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ, தங்களுக்கு பதிலாக அவர்கள் போட்டியாக வந்தார்களோ என்று நினைத்து மயங்குவார்களாம். பாதுகையே உண்பதத்தில் பணியும் திரைத்தேவர்கள், பலவிதமாய் தம்புருக்கள் காண்பார்கள் மணிகளிலே புதியதாக பாலகர்கள். திசைகளுக்கு நியமனமோ மதிமயங்கி மனதார மண்டியிட்டு கிடப்பார்கள். திசைத்தேவர்கள் தங்கள் பிரதிபிம்பங்களை பார்த்து மயங்குவார்கள் என்று சொன்னார். அடுத்தது சுரர்களும் அசுரர்களும். 714 தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பாதுகையை வணங்குகிறார்களாம். சுரர்களோடு அசுரர்களும் சூழ்ந்திருந்தே உனையை வணங்க, பிரணதானாம் பரிதகா சுராசுராணாம் சுந்தரமாம் பாதுகையே அந்தரர்கள் முடிகளிலே ஆயிரமாம் பாதுகைகள் அத்தனையும் பிரதிபிம்பம். அனைவருமே உன் ஒருத்தி அருள்மழையில் நனைகின்றார், அனைவருமே உன் ஒருத்தி அருள்மழையில் நனைகின்றார், ஆயிரமாம் பாதுகைகள் அத்தனையும் பிரதிபிம்பம். சுரர்கள் என்ன அசுரர்கள் என்ன, அத்தனை பேரும் வணங்கும் பொழுது அந்த முடிகளிலே பாதுகை ஒரு பாதுகைதான், அத்தனை முடிகளிலும் பிரதிபலிப்பதாலே ஒருத்தியே அத்தனை பேரும். எங்குமுடன் கண்ணன் என்று சொல்வது போல, எங்குமே அடித்தளங்கள் என்று சொல்வது போல இங்கே அமைகிறது பிரதிபிம்பங்கள். அடுத்தது இங்கே உபகாரப் பொருளாக கையுறை பொருளாக தேவர்கள் எடுத்து வருகிறார்கள், அதை பற்றி பேசுகிறார். வெண்ணவரின் குழுத்தலைவர் வண்ணமணி பாதுகையே, வண்ணவரின் குழுத்தலைவர் வண்ணமணி பாதுகையே உன்னடியில் பணிகின்றார் ஒப்பற்ற கைப்பொருள்கள். விண்ணவரின் குழுத்தலைவர் வண்ணமணி பாதுகையே உன்னடியில் பணிகின்றார் ஒப்பற்ற கைப்பொருள்கள். தன்னுடனே பணிகையிலே அப்பொருளில் பிரதிபிம்பம், தன்னுடனே பணிகையிலே அப்பொருளின் பிரதிபிம்பம் உன் மணியில் ஒளிர்வதனால்
உகந்தேற்றாயன தோணும் மணியில் ஒளிர்வதனால் உகந்தேற்றாய் என தோன்றும். எம்பெருமானுக்கு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் என்று சொல்லி அவரவர் தமதம தைவரி வகை வகை எம்பெருமானுக்கு கையுறை பொருள்களை உபகாரப் பொருளை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த பொருள்கள் எல்லாம் பாதுவையிலே பிரதிபலிக்கின்றன. அப்படி என்ன தோன்றுகிறதா, எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்னாலே பாதுகையானது அது எம்பெருமானுக்கு ஏற்றது என்று அங்கீகாரம் செய்கிறது, ஏற்றுக்கொண்டது, பரிவோடது, அங்கீகரித்தது என்று தோன்றுகிறதாம். தன்முடனே பணிகையிலே அப்பொருளினும் பிரதி பிரம்மம் உண்மணியில் ஒளிர்வதனால் உகந்தேற்றா என தோன்றும். 716வது பாசுரத்திலே திருவடி தாமரைகள் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்று எப்படியெல்லாம் அந்த பாதுகையை நம்முடைய தூப்புள் குளமணி அனுபவிக்கிறார் என்பதை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மனதிலே பக்தியானது பக்தி மலையாலே நனைந்து நனைந்து நாம் மகிழ்கிறோம். மணிவண்ணன் பாதுகையில் மலரடிகள் பதித்திடுவார், மணிவண்ணன் பாதுகையில் மலரடிகள் பதித்திடுவார், மணிவண்ண ஒளியிலவை முன்னோட்டமாய் பதிந்து, மணிவண்ண ஒளியிலவை முன்னோட்டமாய் படிந்து, மணிவண்ணன் பாதுகையில் மலரடிகள் பதித்திடுவார், மணிவண்ண ஒளியிலவை முன்னோட்டமாய் பதிந்து, மலர்படுக்கையாகி நிற்கும் மணிகள் தம் தின்மேனி மலர் போல மென்மேனியாகிடுமோ பாதுகையே. மணிவண்ணன் பாதுகையில் மலரடிகள் பதித்திடுவார். திருவடி தாமரைகளை பதிக்கிறானால் அது பாதுகையிலே பிரதிபலிக்கிறது. என்ன தோன்றுகிறதாம், பாதுகையினுடைய முடிகளிலே அதாவது பாதுகையிலே அந்த மலர்கள் படுக்கையிட்டது போல ஆகிவிடுகிறதாம். ஏனென்றால் எம்பெருமான் திருவடி படும் பொழுது கடினமான தன் மணிகள் படுவதை விட மென்மையான மலர்கள் படலாமே என்பதனாலே அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய திருவடி மலர்கள் எம்பெருமான் திருவடியிலுக்கே மென் மலர்படுக்கையாகி விடுகிறதாக இங்கே காட்டுகிறார் சுவாமி. மணிவண்ணன் பாதுகையில் மலரடிகள் பதித்திடுவார், மணிவண்ண ஒளியில் அவை முன்னோட்டமாய் பதிந்து, மலர்படுக்கையாகி நிற்கும் மணிகள் தம் தின்மேனி மலர் போல மென்மேனியாகிடுமோ பாதுகையே. பாதுகையினுடைய தின்மேனியானது மென்மேனியாகி விடுகிறதா. 717வது பாசுரத்திலே பாதுகையே பரமனவன் பதம் பதிக்க குணிகின்றான் பதம் பதிக்க குணிகின்றான் பாதுகையே பரமனவன் பதம் பதிக்க குணிகின்ற காலடியை அறிவதற்காக குனிந்து தன்னுடைய பாதங்களிலே அந்த பாதுகையை அணிந்து கொள்கிறான். அப்பொழுது குனிகிறான். பச்சைக்கல் ஒளிச்சுடரில் பரமன் ஒரு பளிச்சுடுமே, பச்சைக்கல் ஒளிச்சுடரில் பரமன் ஒளி பளிச்சுடுமே. அப்பொழுது பலவிதமான வண்ணக்கற்களிலே பச்சைக்கல் மரகதக்கல் அதிலே மரகத மணிவண்ணனாக எம்பெருமான் காட்சியளிக்கிறான். அப்போது எப்படி காட்சியளிக்கிறானா, பண்டொரு நாள் ஆளிலையில் பரமன் பள்ளி கொண்ட நிலை, பண்டொரு நாள் ஆளிலையில் பரமன் பலி கொண்ட நிலை, பண்டொரு நாள் ஆளிலையில் பரமன் பள்ளி கொண்ட நிலை, பரமனுக்கே காட்டுகிறாய் என்றே எண்ணுகிறேன், பரமனுக்கே காட்டுகிறாய். கண்ணாடியை திருப்பள்ளி எழுச்சியிலே எம்பெருமானுக்கு திருமுகத்துக்கு நேரே காட்டுவது போல
இங்கே பாதுகையானது எம்பெருமான் குனிந்து பாதுகையை தன்னுடைய திருவடிகளிலே அணிவிக்கிற நிலையிலே அந்த குனிந்த நிலையிலே எம்பெருமான் திருமேனி பாதுகையிலே உள்ள பச்சை கல்லிலே பட்டு பச்சை கல்லிலே எம்பெருமான் பச்சைமா மலைபோல் மேனியான பெருமான் பச்சை வண்ணனாக இருக்கும் பொழுது பகவானுக்கு பாதுகை நினைவுறுத்துகிறதா எம்பெருமானே நீதானே ஆள் இல்லை மேல் பாலகனாய் அன்றுலகமுண்டவரே பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பண்டோரு நாள் ஆளில்லை பரமன் பள்ளி கொண்ட நிலை பரமனுக்கே காட்டுகிறாய் என்றே எண்ணுகிறே. அடுத்த பாசுரம் 718வது பாசுரம். பாதுகையே விண்ணவர்கள் உன்னிடமே விடை பெறுவர். பாதுகையே விண்ணவர்கள் உன்னிடமே விடை பெறுவர். பற்பலவாம் விழாக்களவை நிறைவேறும் சமயத்தில் பாதுகையும் மணி சுடரில் பற்பலரும் முழுகுவதால் பவனமாம் நீராட்டம் பெற்றார்கள் எனலாமோ. பாதுகையே விண்ணவர்கள் உன்னிடமே விடை பெறுவர். பற்பலவாம் விழாக்களவை நிறைவேறும் சமயத்தில் பாதுகையுள் மணிச்சுடரில் பற்பலரும் மூழ்குவதல் பவனமாம் நீராட்டம் பெற்றார்கள் எனலாமோ. பவனமாம் நீராட்டம் பெற்றார்கள் எனலாமோ. அது மட்டுமல்ல, இங்கே மீண்டும் இரண்டாவது ஏற்கனவே அவர்கள் அவபிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த விழாக்களுடைய இறுதி நீராட்டத்தை முடித்தார்களாம். ஆனாலும் விடைபெறும் சமயத்திலே பாதுகையை வணங்குவதனாலே மறுபடியும் அந்த மணிச்சுடரிலே அவர்கள் மூழ்குவதனாலே இரண்டாவது தடவை மீண்டும் அவர்கள் நீராட்டம் பெற்றார்கள் என்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. மீண்டும் அவபிரதஸ்தானம் செய்தார்கள் என்று சொல்லுவார். 719வது பாசுரம். பாதுகையே நின்னடியில் பணிந்தெழுவான் நான் முகனோ. பாதுகையே நின்னடியில் பணிந்தெழுவான் நான் முகனோ. பலவிதமாம் மணித்திரல் பல நூறு நான்முகங்கள் பிரதிபலிக்க கண்டவனும் பிரமையுடனே எண்ணிடுவார். இது கல்பங்களுக்கான பிரம்மாக்கள் இவர் என்றே வெயிட்டிங் லிஸ்ட் சொல்வார் அல்லவா, காத்திருக்கும் பதவியாளர்கள். பாதுகையே நின்னடியில் பணிந்தெழுவான் முகன் எம்பெருமானை வணங்குகிறார். பாதுகையே நின்னடியில் பணிந்தெழுவான் நான் முகனோ. பலவிதமாம் மணித்திரலில் பல நூறு நான் முகங்கள். ஏற்கனவே நான்கு முகங்கள், ஒவ்வொரு மணியிலும் நான்கு நான்கு முகங்கள். எத்தனை மணிகளிலே பிரதிபலிக்கிறதோ அத்தனை நான்முகங்கள். எனவே நான்முகன் நினைக்கிறான், பிரதிபலிக்க கண்டவனும் பிரமையுடனே எண்ணிடுவ எதிர்கல்பங்களுக்கான பிரம்மாக்கள் இவரென்றே. தான் தான் பிரம்மா என்று கர்வம் வேண்டாம். அடுத்தடுத்து பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னொரு நிழலை தானே பார்த்து இப்படி ஒரு பிரமையான ஒரு நிலையை பிரமனே பெறுகிறான் என்று பேசுகிறார் கவி கார்த்திக சிம்மம். 720வது பாசுரத்திலே பாதுகையே பரமன் பள்ளி அறை நோக்கிடவும் பற்பலவின் கிரகங்கள் ஊஞ்சல் கயிறுகளே. பற்பலவாம் மணிக்கணங்கள் ஊஞ்சலாயிடவும்
பள்ளி அறை மாதர்கள் ஊஞ்சலிலே உணர்வார்கள். பாதுகையே பரமன் பள்ளி அறை நோக்கிடவும், பாதுகையே பரமன் பள்ளி அறை நோக்கிடவும். மீண்டும் மீண்டும் உலா காண்பதும் அந்த புறத்துக்கு செல்வதும் இது எம்பெருமானுடைய அழகான நிகழ்வு முறைகள். பாதுகையே பரமன் பள்ளியறை நோக்கிடவும், பற்பல நின்கிரணங்கள் ஊஞ்சல் கயிறுகளே. மணிக்கற்றைகளானது ஊஞ்சல் கயிறுகளாக இருக்கிறது. அந்த மணிகளானது ஊஞ்சலாக இருக்கிறது. பற்பலவாம் மணிக்கணங்கள் ஊஞ்சலாயாகிடவும். ஆகவே செம்மணி, மரகதமணி, முத்துமணி இப்படியாக பல வண்ண மணிகளங்கே இருப்பதனாலே வெவ்வேறு விதமான ஊஞ்சல்களாக காட்சியளிக்கின்றனவாம். பள்ளி அறை மாதர்கள் ஊஞ்சலிலே உணர்வார்கள். இந்த பிரதிபிம்பத்திலே பார்க்கும் பொழுது தாங்கள் நின்று கொண்டிருந்தாலும் ஏதோ ஊஞ்சலிலே ஆடுவது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துமாம் அந்த பிரதிபிம்பங்கள். பாதுகையே பரமன் பள்ளி அறை நோக்கிடவும், பற்பலனின் கிரணங்கள் ஊஞ்சல் கயிறுகளே. பற்பலவாமணிக்கணங்கள் ஊஞ்சலாயாகிடவும், பள்ளி அறை மாதர்கள் ஊஞ்சலிலே உணர்வார்கள். பிம்ப பிரதிபிம்ப பத்ததி பிரதிஒளி படலத்திலே கண்ணாடியாக பாதுகை காட்டுகிறார். கருடன் பாதுகையின் அந்த ஒளியிலே பட்டு பிரதிபிம்பமாக இருக்கும்போது பாதுகையின் அடியிலே இருப்பதனாலே தான் எப்பொழுதுமே பாதுகையைப் போல கைங்கரியம் செய்ய எண்ணக்கூடிய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான் என்று பேசுகிறார். இசைத்தேவர்கள் எல்லாம் தங்களுடைய பிரதிபிம்பங்களை பார்க்கும்பொழுது நமக்கும் பதிலாக இவர்கள் வந்துவிட்டார்களோ என்று அடிவயிறு பிடிக்கிறார்களாம். சுரர்களும் அசுரர்களும் சுந்தரமான பாதுகையை வணங்கும் பொழுது அத்தனை பேர் முடிகளிலும் ஒரே சமயத்திலே பாதுகாதேவி குழுவிருக்கிறாள். உபகாரப் பொருளாக கையுறைப் பொருளாக எடுத்துக்கொண்டு வந்து பகவானுக்கு அடிபணிந்து விண்ணப்பிக்கையில் அந்த பொருள்களெல்லாம் பாதுகையிலே பிரதிபலிப்பதனாலே முதலே பாதுகை தாயை அங்கீகரித்து விட்டாள் என்று ஒரு நிலை தோன்றுகிறது என்று பேசுகிறார். எம்பெருமான் திருவடிகளை அந்த பாதுகையிலே அடித்தளங்களிலே படிய வைக்கும் பொழுது அந்த திருவடியானது தாமரை போல் இருப்பதனாலே தாமரை மலர்கள் பாதுகையின் மேல் பரப்பப்படுகிறது. எனவே எம்பெருமான் திருவடிக்கு அது மென்மலர் படுக்கையாக இருக்கும் என்று பாதுகை சந்தோஷப்படுகிறது என்று பேசுகிறார். எம்பெருமான் குனிந்து பாதுகையை தன் பாதங்களிலே அணிவிக்கும் நிலையிலே மரகத ஒளியிலே, மரகத மணியிலே, மரகத மணி ஒளியிலே எம்பெருமானுடைய உருவை காணும் பொழுது பண்டொரு நாள் ஆளிலையிலே பரமன் பள்ளி கொண்ட நிலையை காட்டுவதாக தோன்றுகிறது என்கிறார். விண்ணவர்கள் விடைபெறும் பொழுது ஏற்கனவே அவர்கள் அந்த விழாவுக்கான அவபிரதஸ்தானம் என்ற இறுதி நீராட்டத்தை முடித்துவிட்டாலும் மீண்டும் இந்த ஒளி சுடலிலே குளிப்பதனாலே இன்னொரு அவபிரதஸ்தானமாகிய நீராட்டத்தை செய்கிறார்கள் என்று பேசுகிறார். நான்முகன் தன்னுடைய முகங்களை அந்த மணிகளிலே பார்ப்பதனாலே அடுத்த கற்பங்களுக்கு உள்ள நான்முகங்கள் தயாராகிவிட்டார்களோ என்று பிரமிக்கிறானாம். பள்ளியறை மாதர்கள் இந்த பிரதிபிம்பங்களை பார்க்கும் பொழுது தாங்கள் ஊஞ்சலாடுவது போல அந்த மணிக்கிரணங்கள் ஊஞ்சல் கயிறுகளாகவும் மணிகள் ஊஞ்சலாகவும் இருப்பதாக உணர்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, இந்த பாதுகையானது எம்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கிறது. இப்படியாக இந்த பிரதிபிம்ப படலத்திலே பளிங்கான கண்ணாடியாக உரு காட்டக்கூடிய பிராட்சிகளெல்லாம் தன் உருவை பார்க்கக்கூடியதாக விளங்குகிறது. வெள்ளனுக்கும் அது உதவி செய்து கைங்கரியத்தை தொடர்ந்து செய்ய உதவுகிறது. இசைப்பாளர்கள் தங்களுக்கு புதிதாக வந்துவிட்டார்களோ என்று பயப்படுகிறார்களாம். ஒரே சமயத்தில் அத்தனை தேவர்கள் முடிகளிலும் பாதுகாதேவி குடியிருக்கிறாள், அதை எண்ணி மகிழ்கிறார்களாம். இப்படி அற்புதமான அனுபவங்களை இந்த பிரதி பிம்ப பத்தி பிம்ப பிரதிபிம்ப பத்தியிலே பிரதிவழி பிரபலத்திலே அனுபவிக்கிறோம். நாமும் மேலும் மேலும் அனுபவிக்க எம்பெருமானுடைய அருளை நாடுவோம் என்று சொல்லி, மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம், திறந்திடும் ஞான சிங்கம் சேர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றிய வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.